ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 30 5G வெஸ் போக்கோ M3 Pro 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கம்பேரிஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்ஸ் மூலம் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்தமாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க, நம்ம இந்த கம்பேரிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவீங்க. டிசைனு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக கிளாசி பேக் பிளாஸ்டிக் ஃபினிஷ் தந்திருக்காங்க. ரியல்மி நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிற டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் தந்திருக்காங்கன்னே சொல்லலாம். லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்க போக்கோ M3 Pro நல்லாவே இருக்குது. ரியல்மி நார்சோ 30 5G நல்லா இருக்குது, அதோட கொஞ்சம் பெட்டராக போக்கோ M3 Pro பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பார்த்தோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, ப்ளஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துருக்காங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரீமியம் ஹெட்ஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்டு அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா கீழே 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா மேலே 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. போக்கோ M3 Pro என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மேலே IR Plus இருக்கு. ரியல்மி நார்சோ 30 5G என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட டிஸ்பிளே கம்பேரிஷன்ஸை பார்த்துருவோம். நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா சைட் கார்னர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தராங்க. போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தராங்க. 1080p பிக்சல் ரெசல்யூஷன், வைட் 1 சப்போர்ட் இருக்குது, அண்ட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரே டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இங்கே டிஸ்பிளே கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும் போது நார்சோ 30 5G கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லணும். போக்கோ M3 Pro நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அண்ட் கொஞ்சம் பஞ்சியாகவே இருக்குன்னு சொல்லலாம். போக்கோ M3 Pro நல்லாயிருக்கு, பட் நார்சோ 30 5G கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட கேமரா கம்பேரிஷன்ஸை பார்த்துருவோம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் தந்திருக்காங்க. 48MP பிரைமரி கேமரா, 2MP மேக்ரோ கேமரா, அண்ட் 2MP டெப் சென்சர். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரே கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் தான். இங்கே செல்ஃபி கேமரா மட்டும்தான் டிஃப்ரெண்ட். நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா. போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா 8MP ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. இப்போ நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பார்த்துக்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரே பேட்டரி ஒரே சார்ஜிங் சப்போர்ட் தான் தராங்க. 5000mAh ஒரு பேட்டரி தராங்க, 18W சார்ஜிங் சப்போர்ட்டோடு தராங்க. இப்போ நம்ம OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில் கம்பேரிஷன்ஸை பார்த்துருவோம். ரியல்மி நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 2.0 OS தராங்க, ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா MIUI 12 OS இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. போக்கோ M3 Pro MIUI 12.5 அப்டேட் இன்னும் தரல, கூடிய சீக்கிரம் வந்துடும். இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வர்ஸ் இருக்குது, நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸ் இருக்குது, மறக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் டைமண்ட் சிட்டி 700 ப்ராசர் தராங்க, ரெண்டுலேயும் 5G சப்போர்ட் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிஷன்ஸை பார்த்துருவோம். ஸ்பீட் டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஃபோனும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஓப்பன் ஆகும், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே ப்ராசஸர் தராங்க, அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட வெயிட் அண்ட் திக்னஸ் கம்பேரிஷன்ஸை பார்த்துருவோம். ரியல்மி நார்சோ 30 5G பார்த்தீங்கன்னா 185 grams வெயிட் தராங்க, 8.5mm திக்னஸ். போக்கோ M3 Pro பார்த்தீங்கன்னா 190 gram வெயிட்டு, 8.9mm திக்னஸ், ஒரு 5 grams வெயிட் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்த்துருவோம். போக்கோ M3 Pro அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்பில்டு IR ப்ளாஸ்டர் தந்திருக்காங்க, அண்ட் நல்ல ஒரு யூனிக் டிசைன் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் அந்தளவுக்கு இல்லை, அண்ட் செல்ஃபி கேமராவும் பெரிய அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது செல்ஃபி கேமராவோட குவாலிட்டியும். நார்சோ 30 5G அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 SIM கார்டு ஸ்லாட் தராங்க, அண்ட் பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல். செல்ஃபி கேமராவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அந்தளவுக்கு இல்லை, நார்மல் டிசைன் தான் தந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸில்ஸை பற்றி பார்த்துருவோம். போக்கோ M3 Pro 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட விலவுலன்னு பார்த்தீங்கன்னா 14000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட விலவுலன்னு பார்த்தீங்கன்னா 16000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆஃபிஷியலாக சேல் பண்ணிருக்காங்க. நார்சோ 30 5G ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட விலவுலன்னு பார்த்தீங்கன்னா 16000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃப்ளிப்கார்ட் ஆஃபிஷியலாக சேல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேரிஷன்ஸை பார்த்தீங்க, அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டீங்க.
டிஸ்பிளே கம்பாரிசன், பேட்டரி கம்பாரிசன் எல்லாமே பார்த்துட்டீங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் சூட் ஆகுமோ அந்த ஸ்மார்ட் போனை பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் சூட் ஆகுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துட்டு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.